போச்சு. வீடாச்சின்னு போயிட்டு ஒரு துன்றது கூட ஒரு தட்டு இல்லை, ஒரு கட்டிக்க ஒரு துணி இல்லை. மீண்டு வந்தது ஏதா லாபம்? நல்ல நேரத்துல 2 மணிக்கு வருது. இது என்னதான் இது? யாருமே சாப்பிடல. காலில இருந்து குழந்தைங்க எல்லாம் பச்சை குழந்தைங்க எல்லாம் கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டம். குழந்தைங்களை பற்றி பால் வசதி அதெல்லாம் வச்சு இப்படி பார்த்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா பேக் குழந்தை வச்சு பஸ்ஸுக்கு போகிறவங்கலாம் நீச்சல் அடிச்சு தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. பாவமாக இருக்குது. நாங்கள் தான் கஷ்டம். அதுவும் குழந்தை குட்டியோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வெள்ளத்துலேயே வந்துட்டு இருக்கோம் இனிமேல் பட்டு நல்ல ரோடு கொடுங்க, நல்ல லைட் கொடுங்க, நல்ல பள்ளிக்கூடம் கொடுங்க, நல்ல சுகாதாரமா மருத்துவமனை கொடுங்க, குழாய் தண்ணியில குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுங்க தான் இனிமேல் பட்டு மக்கள் கேட்பாங்களே தவிர, ஒருபோதும் இனிமேல் பட்டு மக்கள் டிவி கொடுங்க, மிக்சி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க, ஃபேனு கொடுங்க அப்படின்ட்டு நிச்சயமா கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு வகையில இந்த மழைக்கு நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். நன்றி. சென்னை நாம தான் பாக்கணும்.